தேனி ஆண்டிப்பட்டி அருகே கடையின் பூட்டை உடைத்து 50,000 ரூபாய் ரொக்கத்தை திருடிச் சென்ற மர்ம நபரை சிசிடிவி காட்சி பதிவுகள் மூலம் போலீசார் தேடி வருகிறார்கள். ஆண்டிப்பட்டி அருகே கடமலைக்குண்டு பகுதியில் பாலமுருகன் என்பவர் நடத்தி வரும் ஃபேன்சி கடையில் 50,000 ரூபாய் பணம் திருடு போனது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கடையிலிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது நள்ளிரவில் கடையின் பூட்டை உடைத்து சட்டை அணியாமல் முகமூடி அணிந்து உள்ளே குதிக்கும் நபர் கல்லாவில் இருந்த பணத்தை திருடும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. இதையடுத்து அக்காட்சிகளைக் கொண்டு மர்ம நபரை போலீசார் தேடி வருகிறார்கள்.